ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 1/2 கிலோ கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன கிளாஸ் வந்து பால் வந்து பச்சை பால் வந்து நான் ஊற்றுறேன். ஓகேங்களா, இந்த பால் போட்டு பிசையும்போது சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைய ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பிசையும் போது ரொம்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைட்டாக பிசையணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும் மாவு. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா நம்ம கை வைக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இது வந்து ஒரு 1/2 ஹவர் நீங்கள் ஊற வச்சுட்டு சப்பாத்தி போட்டு பாருங்கள். சப்பாத்தி நம்ம உருட்டும் போதும் சரி, ரெண்டு பக்கமே ஈவனாக நீங்கள் உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி போடும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி போட்டு ஒரு பக்கம் நல்லா வேக விடணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து இன்னொரு பக்கம் வேக வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் ரெண்டு பக்கமும் வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நீங்கள் சப்பாத்தி எடுத்து பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வரும். பார்த்திங்களா, சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.